திமுக அரசு வந்து உங்க மீது மட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து வளமான துறைகளை வந்து பெற்றுக்கொண்டு நீங்க தான் அதிகமாக பணத்தை வந்து சம்பாதிச்சதா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டு. இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு இரண்டு முறை முதலமைச்சர் பதவி தந்திருக்கிறார். முதல் முறையாக 2001-2002 தந்தார். அதிலிருந்து நான் பயணித்திருக்கிறேன். மாண்புமிகு அம்மா ஆளுங்கட்சியிலும் பயணித்திருக்கிறேன், எதிர்கட்சியிலும் பயணித்திருக்கிறேன். 13 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். என்னை பொறுத்தவரை, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய வாக்குதான் வேத வாக்கு. மற்றவர்களெல்லாம்அனைவரும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற புரட்சியாளர் தந்தை பெரியாரின் 144வது பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய இதயபூர்வமான புகழஞ்சியை தந்தை பெரியார் அவர்களுக்கு இன்றைக்கு செலுத்தியிருக்கின்றோம். ஒரு சாதாரண கிராமப்புறங்களில் பிறந்த மனிதன் கூட உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று போராடி அதில் வெற்றி கண்டவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய தலைக்காவரியாக அவர் உருவாக்கிய திராவிட இயக்கம் இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியை பெற்று நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்னால் தந்தை பெரியாரின் கொள்கைகளை தமிழகத்தில் ஆழமாக விதைக்கப்பட்டு இன்றைக்கு ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியார் அவருடைய புகழை இன்றைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்று நாயகனுக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய இதயபூர்வமான புகழஞ்சியை செலுத்தியிருக்கின்றோம். அருமையண்ணன் மரியாதைக்குரிய பண்ருட்டி ராமச்சந்திரன் அவருடைய தியாகத்தை அவர் இந்த திராவிட இயக்கம் தந்தை பெரியாரிலிருந்து பேரறிஞர் அண்ணா வரை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா வரை அவரோடு உடனிருந்து பயணித்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மரியாதைக்குரிய அருமையண்ணன் பண்ருட்டியார் அவர்களை உலகத்திலே உச்சபட்ச அமைப்பாக இருக்கின்ற ஐநா சபையில் சென்று உரையாற்ற வேண்டும் என்ற கட்டளையிட்டு அங்கு அவர் தமிழகத்தின் குரலை மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ஒற்றுமையையும் மக்கள் எவ்வாறு வாழ்ந்திட வேண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஐநா சபையில் விளக்கமாக உரையாற்றுகிற அந்த பெருமையை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு பெற்றுத்தந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு காரணங்களை பல பேர் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் நாம் புகழ் புறந்தள்ளிவிட்டு அவர்கள் ஆற்றிய தொண்டை, அவர்கள் ஆற்றிய தியாகத்தை மட்டுமே நாம் எண்ணி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு 21 வருடம் உணர்ந்து பணியாற்றுவன் நான். மாண்புமிகு அம்மா அவர்களை என்னை பற்றி பல நேரங்களில் பல கூட்டங்களில் அவர்கள் மனங்களை உள்ளங்களை இருப்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய வாக்கு தான் வேத வாக்கு. மற்றவர்கள்லாம் சொல்லுகின்ற வாக்கு என்ன வாக்கு வேண்டும் என்பதை உங்களுக்கு நன்றாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எங்களுடைய இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற நிலை, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்கள் தான் அதனுடைய தலைமை பீடத்தில் யார் அமர வேண்டும் என்ற வாக்குரிமையை உரிமையை இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கிற்கான் நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தந்தை பெரியாருடைய இந்த அவருடைய இங்கே விட்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு
அவருடைய கடமையை செய்கிறார்கள். நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. திமுக அரசு வந்து உங்கள் மீது மட்டும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து வளமான துறைகளை வந்து பெற்றுக்கொண்டு நீங்கள் தான் அதிகமாக பணத்தை வந்து சம்பாதிச்சதா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டியிருக்கிறார். இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு இரண்டு முறை முதலமைச்சர் பதவி தந்திருக்கிறார். முதல் முறையாக 2001-2002 தந்தார். உடனிருந்து நான் பயணித்திருக்கிறேன் மாண்புமிகு அம்மாரோடு. ஆளுங்கட்சியிலும் பயணித்திருக்கிறேன், எதிர்க்கட்சியிலும் பயணித்திருக்கிறேன். 13 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். அந்த மாண்புமிகு அம்மாருடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான் அவர்களுக்கு விசுவாசமிக்க தொண்டனாகத்தான் பணியாற்றியிருக்கிறேன். தலைவர் என்ற நிலைக்கு நான் என்றைக்குமே சென்றதில்லை. அம்மா அவர்கள் சில நேரங்கள் என்னை சொல்லியிருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் நான் அம்மா அவர்களுக்கு மட்டுமே விசுவாச தொண்டர்களாக இருந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அம்மாவர்கள் வளர்த்தார்களோ அதனுடைய அடிப்படை எந்த நேரத்திலும் சிதைந்து விடாமல் காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு எங்களை போன்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களுக்கும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.